வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதிமூன்று தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை பக்கம் 725 முதல் 732 வரை ஞாயிறு பள்ளிகளின் செல்வாக்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவ உலகம் அனைத்திலும் ஞாயிறு பள்ளிகள் ஒரு பெரிய ஸ்தாபனம் ஆகிவிட்டது. பிள்ளைகளுக்கான ஒரு சமூக நிலையம் என்கிற நீதியில் பார்க்கும் போது அது வாரத்திற்கு ஒருமுறை அவர்களை கூட்டி சேர்த்து சாதாரண வேலை நாட்களிலிருந்து அவர்களுடைய மனதை வேறு பக்கம் திருப்பி பொதுவான சமூக வழியிலும் மத வழியிலும் இருந்து ஈடுபட செய்கிறது என்று பார்க்கும் போது ஓய்வு நாள் பள்ளி உலகத்தில் அதிகமான காரியத்தை செய்திருக்கிறது. விசேஷமாக சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமாக செய்திருக்கிறது. விசுவாசிகளின் பிள்ளைகளுக்கு ஞாயிறு பள்ளிகள் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். இருந்த போதிலும் நாம் சொல்லுகின்ற காரணங்களை முற்றிலுமாக கிரகித்துக் கொள்ளாவிட்டால் இப்படிப்பட்ட உணர்வு மிக தவறானதாக கருதப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவைகள் கீழ்வருமாறு: ஒன்று, பெற்றோர்கள் தங்கள் மேல் ஆண்டவர் வைத்த பெற்றோர்களுக்கான பொறுப்பிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று நினைக்கிறபடியினால் ஞாயிறு பள்ளிகள் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு தீமை விளைவிப்பதாக இருக்கிறது. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் இப்படியான பொறுப்புக்கு முற்றிலும் தகுதி இல்லாதவராக இருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் முற்றிலுமாக அர்ப்பணம் செய்து கொண்டவர்களாக பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்களாக இருப்பதில்லை. பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு கட்சிக்குட்டியாக இருக்கிறார். பெற்றோர்களுக்கு உள்ள கடமைகளில் முக்கியமாக கடமையாயிருக்கிற இந்த விஷயத்தில் இப்படியான ஆசிரியருக்கு பெற்றோரின் இடம் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையால் கிறிஸ்தவ பெற்றோர்கள் அனுபவிக்கிற நஷ்டம் கணக்கிட முடியாதது. ஆவிக்குரிய விஷயங்களில் நன்கு அறியப்பட்டுள்ள விஷயமானது மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தனக்கும் தண்ணீர் பாய்ச்சிக் கொள்ளுகிறான் என்பதாகும். ஆகவே ஒழுக்கம் ஆவிக்குரிய விஷயங்களில் தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக கற்றுக் கொடுத்து வழிநடத்துகிறவன் அவர்களே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, தான் செய்த சேவையின் நிமித்தம் தன் மேலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவ பெற்றோர்கள் இழந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தாங்கள் அறியாமலே திவ்ய ஒழுங்குமுறையிலிருந்து அகன்று சென்றிருக்கிறார்கள். இரண்டு, கிறிஸ்தவ பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு ஞாயிறு பள்ளி நிச்சயமாக ஒரு பிரயோஜனமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் மனசாட்சியும் புத்தி கூர்மையும் உள்ள பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய போதனையை பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி ஆசிரியரிடம் இருந்து பெற முடியாது. மூன்று, இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும் போது ஞாயிறு பள்ளி பெற்றோர்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் அனுகூலமற்ற தன்மையை உண்டாக்குகிறது. அது பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் வைத்திருக்கிற மரியாதையை இழக்க செய்கிறது. ஒரு பக்கம் பெற்றோர்களுக்கான மரியாதை குறையையும் இன்னொரு பக்கம் பிள்ளைகள் மேல் உள்ள மரியாதையையும் இழக்க செய்கிறது. இது தற்போதைய கிறிஸ்தவ உலகில் காணப்படும் நிலைமையாகிய குடும்பத்தின் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்படியாதிருத்தல் அடங்காதிருத்தல் ஆகிய தன்மைகளோடு நிச்சயமாகவே அதிக சம்பந்தம் உள்ளதாய் இருக்கிறது. மதத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பகுதி தலையின் மேற்பகுதியில் இருக்கிறது. இதை நல்ல நிலையில் வைத்து நன்றாக அபிவிருத்தி அடைய பண்ணினால் இதுவே அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும். பயபக்தி என்பது இறைகளில் ஒன்றாகும். அது சரியானபடி செயல்படுத்தப்பட வேண்டும். பெற்றோர் தேவனிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் பயபக்தியாய் இருப்பதை பிள்ளைகள் பார்க்கையில் இந்த நிலைமையிலிருந்து அவர்கள் கற்பிக்கப்பட்டால் அவன் கற்றுக்கொள்ளும்படியான வாழ்க்கை வாழ்வதற்கும் பிரயோஜனமான ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. இந்த பாடம் அவனுடைய பிள்ளைகளையும் சென்றடையும். ஆனால் பெற்றோர்களின் பயபக்தி தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் அகன்று பிள்ளை வேத பாட வகுப்பிற்கு அனுப்பப்பட்டால் வேத பாட ஆசிரியர் மூலமாகத்தான் தேவனிடத்திலிருந்து வார்த்தை வரக்கூடும் என்று அவர்கள் எண்ணுவது போல் காணப்பட்டால் நன்றாக சிந்தித்து பார்க்காத நிலையில் அல்லது தேவனுடைய வார்த்தையை படிக்காத நிலையில் காணப்பட்டால் பிள்ளையின் மேல் வரக்கூடிய பாதிப்பு மூட நம்பிக்கையும் குருவானவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற நிலைமையும் ஆகும்.
இப்படியான நிலை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்லதல்ல. இதற்கும் மேலாக வேதாகமத்தை குறித்த போதனையை பெற்றுக் கொள்ளும்படியாக பிள்ளை ஒரு நியாய பள்ளி ஆசிரியரிடம் அனுப்பப்பட்டால் பிள்ளையின் மனதில் வருகிற எண்ணம் பெற்றோர்கள் இந்த பாடத்தை அளிக்க இயலாமல் இருக்கிறார்கள் என்பதுதான். மேலும் சற்று உயர்வான தகுதியில் இருப்பதாக எண்ணப்படும் ஒரு குருவானவரால் பெற்றோர்கள் கற்பிக்கப்படுவதால் ஒருவேளை அவர் வித்தியாசமான ஒரு சுபாவம் உள்ளவராக இல்லாவிட்டாலும் பிள்ளையும் தன்னுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியரையும் இதே மாதிரியே என்ன வாய்ப்புண்டு. இதனால் ஏற்படுகிற விளைவு என்னவெனில் பிள்ளையின் மரியாதையும் பயபக்தியும் பெற்றோருக்கு கிடைக்காமல் போகிறது. இதற்கு மாறாக தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக பேசியுள்ளார் என்றும், மேலும் தன்னுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை வியாக்கியானம் பண்ணவும் விளங்கப்பண்ணும்படியாகவும் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார் என்றும், இப்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்களில் பெற்றோரும் அடங்குவர் என்றும், இவர்களே தங்களுடைய சொந்த குடும்பத்திற்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசாரியர் என்றும் போதகன் என்றும், தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள் என்றும், சரியான வேத முறைமையின்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட குழந்தை அப்பொழுது தன்னை அறியாமலேயே தேவன் நினைத்தபடி தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் ஒரு வைராக்கியத்தையும் பயபக்தியையும் வைக்கிறது. இப்படியாக திவ்ய ஒழுங்கு முறையானது வாழ்க்கை முழுவதும் பிள்ளைகளின் மேல் ஒரு பெரிதான முழு செல்வாக்கை பெற்றோருக்கு வழங்கும். மேலும் பெற்றோர்கள் வேதாகம பாடங்களை கற்றுக் கொடுத்த பின்னர் தேவனுடைய வார்த்தையிலிருந்து திவ்ய வாழ்க்கையின் ஒழுங்குமுறை, பண்பு, சிந்தனை, பேச்சு, செயல், வாழ்க்கையின் பொன்னான கற்பனை என்பவைகளை சுட்டிக்காட்டிய பின்னர் இப்படியாக செய்த பெற்றோர் தேவனுடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுப்பதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது தனக்குள்ளே அதிக பலம் வருவதை காண முடியும். தான் கற்றுக் கொடுத்ததற்கு தானே உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வான். மேலும் பாலகர்களுடைய மனங்களும் கூட அனுதின வாழ்க்கைக்கு இந்த மத விதிகளை கடைபிடிக்க முடிகிறது என்பதை அவன் உணர்வான். இப்படியான ஒரு பெற்றோர் தான் அறிவிக்கிற திவ்ய முறைமைக்கு மிக மிக நெருக்கமாக தான் ஜீவிக்க நாடுவதை உணர்வான். இப்படியானவைகளில் ஏதாவது ஒரு விதத்தில் தவறுவாரானால் அந்த விஷயத்தை அறிந்தவர்களிடத்தில், அது அவனுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தவறை அறிக்கை செய்யும் போது ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவான். இதன்படி பெற்றோர்களும் பிள்ளைகளும் திவ்ய திட்டத்தை அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்வதோடு கூட இரக்கத்திற்காகவும் மன்னிப்பிற்காகவும் தேவனை நோக்கி பார்க்கவும் கற்றுக்கொள்வார்கள். இப்படியாக எப்பொழுதாவது பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற பின்னடைவுகள் பிள்ளைகளுக்கு தாழ்மைக்கும் திவ்ய கட்டளைக்கு கீழ்படுதலுக்கும் தவறுக்கு மனஸ்தாபப்படுதலுக்கும் ஒரு நிரந்தரமான பாடமாக அமைகிறது. 4. ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் தற்போதுள்ள சபை பிரிவுகளின்படி சபையை ஸ்தாபித்த காலத்தில் ஒரு தவறு செய்து விட்டார்கள் என்று நினைப்பதோடு, கிறிஸ்துவின் சபையை பிரிந்ததினால் அவர்கள் ஒரு ஞானமுள்ள காரியத்தை செய்து முடித்தாயிற்று என்று ஞாயிறு பள்ளியின் சரியான இயக்கு முறைகள் பற்றி அநேகர் தவறாக எண்ணுவது தெளிவாக தெரிகிறது. மேலும் ஆண்டவருடைய திட்டத்தின்படியே ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சபை என்று இருப்பதினால் கிடைக்கக்கூடிய பயன்களை விட அவர்கள் சபை பாகுபாடுகளினாலும் கொள்கை பாகுபாடுகளினாலும் அதிகமான பயன்கள் பெற கிடைக்கின்றன என்று தவறாக எண்ணுகின்றனர். ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஞாயிறு பள்ளி சரியாகத்தான் இருந்தது. அது சாதாரண ஏழை சிறுவர்களுக்கான இலவச பள்ளியாக 1781 வருடம் இங்கிலாந்தில் கிளவுசெஸ்டர் என்கிற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏ டி ராபர்ட் ரைக்ஸ் என்பவர் கிளவுசெஸ்டர் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த ஒரு கிறிஸ்தவர். இவர் 10 to 14 வயதுள்ள பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 10 மணியிலிருந்து மதியம் வரை வாசிக்கவும் எழுதவும் தையல் போன்றவைகளை கற்றுக் கொடுக்கும் வழியாக 4 கிறிஸ்தவ பெண்மணிகளை வேலைக்கு அமர்த்தினார். அவர்கள் மதியான வேளையில் கிறிஸ்தவத்தின் அடிப்படை சமய கருத்துக்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஆலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இப்படி சிறிய ஆரம்ப நிலையில் இருந்தான் தற்போதுள்ள பெரிய ஞாயிறு பள்ளி அபிவிருத்தி அடைந்தது. அது உண்மையிலேயே நல்ல திட்டம்தான். ஆனாலும் அது ஆண்டவராலும்
அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனங்களின் குறிக்கோள்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது. இவைகள் கிறிஸ்தவ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஆசிரியராக இயலாமல் போனதுதான் இணக்கமின்மை ஏற்பட்டது. புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் நாங்கள் சொல்லுகின்ற யோசனை என்னவெனில், தங்களுடைய பிள்ளைகளுக்கு மத ஆசிரியராக இருக்க வேண்டிய பெற்றோர்களின் கடமைகள் விஷயத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள் எதுவாயிருந்தாலும் அவர்கள் அதை உடனடியாக உணர்ந்து நிறைவேற்ற வேண்டும். சூழ்நிலைகள் போன்றவைகள், பிள்ளைகளின் வயது வித்தியாசம், பலவிதமான கீழ்ப்படியாமையின் நிலைமை, அவர்கள் ஏற்கனவே பெற்றோருக்கு காட்டிய அவமரியாதை ஆகியவைகளின்படி மாறுபடலாம். இவைகள் அமைதியாக படிப்படியாக அன்போடு அகற்றப்பட வேண்டும். அதுவும் தேவனால் கொடுக்கப்பட்ட பெற்றோர்களுக்குரிய கடமையில் தவறியதால் இவைகள் பெற்றோர்களால் தான் ஏற்பட்டது என்பதை கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டும். நாமோ அல்லது மற்றவர்களோ தேவனை காட்டிலும் ஞானமுள்ளவர்கள் அல்ல. அதோடு சபை தலைவராலும் நமக்கு போதிக்கும்படியாகவும் வழிகாட்டிகளாக இருக்கும்படியாகவும் அவர் நியமித்த 12 அப்போஸ்தலர்களால் விதிக்கப்பட்ட பொதுவான கொள்கைகளை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஆகவே மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனம் எவ்வளவு ஆழமாக நிலைநாட்டப்பட்டதாக இருந்தாலும், ஆடம்பரமாக இருந்தாலும், உயர்வாக பேசப்பட்டாலும் அவைகளை நாம் கனம் பண்ணவோ நினைவில் தக்க வைத்திருக்கவோ கூடாது. அவைகள் எல்லாம் ஒரே திட்டத்தை வைத்து, அதாவது தேவ வசனத்தின்படி தீர்க்கப்பட வேண்டும். அவைகள் ஆண்டவருடைய வசனத்தோடு இணைந்திராவிட்டால் அது அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாததினால் அப்படி காணப்படுகிறது. அவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல. ஏசாயா 8:20 வசனம். பிள்ளைகளின் நம்பிக்கை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பெற்றோர் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் ஒரு அங்கம். தேவனுடைய ஒரு பிள்ளை பெற்றோர்கள் ஜபத்தின் மூலம் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள். அவருடைய வார்த்தையின் மூலம் போதிக்கப்படுகிறார்கள். ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தை போன்றவைகளை புரிந்து கொள்ள உதவி செய்பவர்கள் மாத்திரம்தான் என்ற கருத்தை அறிந்து பெற்றோர்கள் மேல் பிள்ளைகள் வைக்கிற நம்பிக்கை வேறொன்றுமானால், இதற்கும் மேலாக வீட்டில் அன்பும் அதன் கனிகளான சாந்தமும் பொறுமையும் பல்வேறு வழிகளில் வருமானால், மேலும் பரத்திலிருந்து வருகிற தூய்மையான சமாதானமுள்ள இரக்கமுள்ள ஞானத்தை பெற்றோர்கள் தேடவும் அதை அபியாசப்படுத்தவும் செய்வார்களானால், வாழ்க்கையின் எல்லா விஷயங்களை பற்றிய பிள்ளையின் நம்பிக்கை இயற்கையாகவே பெற்றோர்களின் மேல் தங்கியிருக்கும். அப்பொழுது மனதிற்கு வருகிற சமயம், ஒழுக்கம், மதசார்பின்மை, சமூகம், சரீரம் ஆகியவைகளை சம்பந்தப்பட்ட கேள்விகள் முற்றிலும் இயற்கையாகவே இப்படிப்பட்ட ஒரு பெற்றோரால் தீர்க்கப்படும். இப்படிப்பட்ட கேள்விகள் எதிர்பார்க்கப்பட வேண்டும், வரவேற்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பிள்ளையின் வயதிற்கு ஏற்ப ஞானமான பொருத்தமான பதில்கள் கொடுக்கப்பட வேண்டும். ரகசியமான கேள்விகள் எளிதாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. நம்பிக்கையும் முறிக்கப்படக்கூடாது. அநேக பெற்றோர் தன்னுடைய பிள்ளையின் உணர்வுகளையும் ரகசியங்களையும் எளிதாக எடுத்துக் கொள்வதன் மூலம் பிள்ளை எதிர்காலத்தில் வைக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுகிறான். எல்லா கேள்விகளும் பூரணமாக பதில் சொல்லப்பட வேண்டும். வயது வரம்பில்லாமல் என்று நாங்கள் கூறவில்லை. சில வேளைகளில் ஒரு பகுதி விடைகளை மாத்திரம் கொடுப்பது ஞானமுள்ள செயலாகும். முழுமையான விவரம் பின்னால் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு தேதியை குறிப்பிடலாம். உதாரணமாக, இந்த சரியான வழியில் செல்லும்படியாக உன்னுடைய மனமும் குணமும் உனக்கு 13 வயதாகும் போது போதிய அளவு வளர்ச்சியுற்றிருக்கும். அப்பொழுது முழு விஷயத்தையும் கூறுவேன். அந்த வேளையில் நீ என்னிடம் இந்த கேள்வியை கேட்கலாம். இதற்கிடையில் அதை முழுவதுமாக உன் மனதை விட்டு அகற்றிவிடலாம் என்று கூறலாம். சரியானபடி பயிற்சியளிக்கப்பட்ட பிள்ளைக்கு இந்த முறை உடனடியாக விளங்கும். எப்படியாகினும் பெற்றோருடைய வார்த்தை நம்பிக்கையானது என்றும், அது அதிகமாக சிந்திக்கப்படாமல் சொல்லப்படவில்லை என்றும், மேலும் இந்த விஷயத்தை பற்றி வேறு செய்து வராவிட்டால் பெற்றோரின் தீர்மானத்தை அது மாற்றும் வரை அந்த தீர்மானம் அப்படியே இருக்கும் என்றும், அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவருடைய வார்த்தையான நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்பதை சரியான முறையில் கடைபிடித்தால் அநேக பெற்றோரை அதிகமான பிரச்சனையில் இருந்து காப்பாற்றும். அதோடு வீட்டில் பொதுவான ஒழுங்கையும் சமாதானத்தையும் அதிகரிக்க செய்யும். பாலகனாக இருக்கும் போதே குழந்தை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும்
இன்னொரு முறை சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இது பெற்றோர் தன்னுடைய பொறுப்பையும் உணர்வதுடன் அவனுடைய பிள்ளைகள் நியாயமாக கேட்கிற எல்லாவற்றையும் அவனால் முடிந்தவரை கொடுக்கும்படியாக வாங்கி இருக்க வேண்டும் என்பதையும் உணரும்படி செய்கிறது. பெற்றோரின் அதிகாரமும் பலமும் குடும்பத்திற்கும் அதன் அங்கங்களுக்கும் முக்கியமானதாக இருக்கும்படி அவனுடைய அன்பும் ஞானமும் நீதியும் சேர்ந்து இருக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து வரும் பிள்ளையில் நடத்துவதை யோசனை கூறும் திறமை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 732 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.